Amen.
Thank you.
Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 ah, ah, ah. Hallelujah. Hosanna, Hosanna. Thank you, Lord. We thank you. Hallelujah. 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 को हमारे बढ़ाना जीवन के हमारी इस नैया को ओ सागर में कोने न देना अब दो नैया किनारा धीरज को हमारे बढ़ाना जीवन की हमारी इस नैया को ओ सागर में कोने न देना हालेलुया 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 Hallelujah, 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 Amen. Rekatana Masha. उरी में खोर बाला अरे एक परी शुक्ल चढ़कते अरे एक आजादी बोलते हैं अरे एक तंदुरुस्त बोलते हैं अरे एक चंगाई बोलते हैं रेखे रे मोरो को थोरा पास कालवेरी क्रूस का खून छिड़कते हैं अरे एक ऊपर चंगाई बोलते छुटकारा बोलते आजादी बोलते घर के ऊपर प्रभु उनको सौगन के ऊपर प्रभु दरवाज के ऊपर ईश्व को लव छिड़कते है खुदा रेखे रे मोर रखा तो ना आंख बाड़ा खुदा मत अरे एक घर के चारों तरह हो नहीं पाए अरे एक विश्वास के अंदर हो नहीं पाए बार तरह हो नहीं पाए खुदा आशीष बरकत Jesus. तेरे समूह में तेरा हाथ में समर्पण करते हैं हाँ वी थैंक यू लॉर्ड महिमा तुझको ईश्वर के नाम में खुदा எங்களை கிருபையாய் நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக மனநிலை இதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே மட்டுமாய் எங்களுடைய கிருபையாய் கிருபையாய் நம்முடைய கரத்து நிலையினாலே மூடி எங்களை மறைத்து காத்து எங்களை ஆசீர்வித்தும் அடுத்து வந்த கிருபிக்காக நன்றியுள்ள விதத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த கடினமான காலங்களிலும் கூட எங்களுக்கு அடைக்கலமாய் எங்களுக்கு ஆதரவாய் எங்களுடைய
கண்மலையா எங்களுடைய ரட்சிப்பாய் எங்களுடைய கேடகமாய் எங்களுடைய துருகமாய் நீர் இருந்து அன்றவர் எல்லாவற்றிலும் உங்களுடைய நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி அணுதினமும் எங்களை போஷித்து நீர் வழிநடத்தி காத்து வந்த உங்களுடைய கிருபையை நினைத்து நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம். அண்டவரே, நாங்கள் என்ன என்று சொல்லி உண்மை துதிப்போம் ராஜா. அண்டவர், நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காது ராஜா. அது கர்த்தாவே, நாங்கள் கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக இருக்கிறபடினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக மறுபடியுமாய் துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அண்டவரே, பரத்திலிருந்து வருகிறதான அண்டவரே உம்முடைய மன்னாவை அண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள அண்டவரே உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். அண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களோடு பேச மாண்டவரே அண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு தாவே எங்களுக்கு தாவே அண்டவரே, நீ கொடுக்கிற வேளையில எங்களுடைய இருதயம் கதாவே உம்முடைய சமூகத்தில் ஒருமுகப்படுத்தி அண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அண்டவரே அவளின்படி நாங்கள் ஜீவிக்கும்படி தக்கலாம் என கிருபை செய்வீராக என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம். செய்தி கொடுக்க போகிறதான உம்முடைய தாசினியை கூட கதாவே உம்முடைய கிருபையினாலே மறைத்து அண்டவரே உம்முடைய வார்த்தையை அவர் மூலமாக நீ வெளிப்படுத்துவீராக என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவனாயும் கதாவே எங்களை கதாவை உயிர்ப்பிக்கிறதாயும் எங்களை கதாவை வெல்லப்படுத்துகிறதாயும் எங்களை ஊன்ற கட்டுகிறதாயும் அண்டவரே எங்களை நிலைநிறுத்துகிறதாயும் இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறோம். அண்டவருடைய வசனம் கதாவே சகலமும் சத்தியமாக இருக்கிறபடியினால நாங்கள் நன்றியில் இதயத்தோடு அமைச்சிருக்கிறோம். கர்த்தராகிய தெய்வம், நீ எங்களுக்கு என்றென்றைக்கும் எங்களுடைய ரட்சிப்பாக இருக்கிறீர், அதுக்காக சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய நித்திய கண்மலையாக இருக்கிறீர், அதுக்காக சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய உங்களுடைய உள்ளங்களிலே வரைந்து எங்களை அனுதினமும் அண்டவரே கண்ணின் மணியை போல காத்து எங்களை உன்னை பராமரித்து வந்தீரே, அதற்காக சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய சபையின் திருச்சபையின் மக்களை உங்களோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரோடும் பேர் பேராக தனித்தனியாக நீர் கதாக இருந்து அவளை நீர் விசாரித்து அவளை ஆதரித்து ஆசீர்வதித்து அண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தினாலே நிறைந்து அண்டவரே அவர்கள் கதாவது உங்களுடைய வளரத்தக்கலாய் கதாவே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு மறுபடியுமாய் நீர் முத்தரித்து தருவீராக என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மயமெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். நீ பிரேசனத்தன் ஜனக்களும் எங்கள் ஜீவனுள்ள தாப்பன. ஆமேன். We greet you all in the name of Jesus of Nazareth in this morning. இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு முறை கூட உங்களை வாழ்த்துகிறோம். ஆஜ் கோ பச்சன் மே தியான் கரேங்கி. இந்த நாளின் செய்தியை நாம் பார்க்கலாம். இப்ரானிய கிதாப் 12:1-4 தக். எபிரேயர் 12:1-4 வரை. இஸ் காரண் ஜப்கி கவாஹோ கா ஏக் ஐசா படா பாதல் ஹம்கோ கேரே ஹுவே ஹை தோ ஆவோ ஹர் ஏக் ரோக்னே வாலி வஸ்து और उलझाने वाले पाप को दूर करके वह दौड़ जिसमें हमें दौड़ना है धीरज से दौड़े और विश्वास के कर्ता और सिद्ध करने वाले यीशु की ओर ताकते रहे जिसने उस आनंद के लिए जो उसके आगे धरा था लज्जा की कुछ चिंता न करके क्रूस का दुख सहा और सिंहासन पर परमेश्वर के दाहिने जा बैठा। इसलिए उस पर ध्यान करो जिसने अपने विरोध में पापियों का इतना वाद विवाद सह लिया कि तुम निराश होकर हिया न छोड़ दो। तुमने पाप से लड़ते हुए उससे ऐसी मुठभेड़ नहीं की कि तुम्हारा लहू बहा हो। आमेन। और वो पहले दो बच्चों का आज ध्यान करने वाले हैं। முதல் இரண்டு வசனங்களை நாம் தியானிக்கலாம். ஆப்கிலி மெரிலியக தோட் குதாவதனே நுத்துக்கிறார் அக்கா, உங்களுக்காகவும் எனக்காக ஒரு ஓட்டத்தை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். துனியாதாரிலும் கா கோய் ஆஷா ஹாய்னே, உலக மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. மகர் ஆப்கோ முஜுக்கு எக் ஆஷா ஹை, ஆனால் உங்களுக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அமரா அந்த ஹம் ஜான்தே ஹை, நம்முடைய முடிவு நமக்கு தெரியும். இசி தோட் மே வஜன் கோ உதாரனா ஜருரி ஹை, பாரங்களை இறக்கி வைப்பது அவசியம். தோட் தோடனே வாலோ ஆப் தேக்கே ஹோங்கே, ஓட்டத்தை ஓடுகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். அப்னே சாரே அல்கா வஸ்திர பேனேங்கே உஸ்கோ பாத் தோடனே கிலி தயாரி ஹோ ஜாதே, தங்கள் வஸ்திரங்களை கூட அவர்கள் மாற்றி கொண்டு லகுவான வஸ்திரங்களை தரித்து கொண்டு ஓடுவார்கள். கிசி ஹாலத் மே பானே கிலி உன் லோக் தயாரி ஹோ ஜாதே, எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுவார்கள். உனக்கு வெஜன் கே ஜரூர் வெஜன் கு சாரே கம் கர் தேதே,
உலக பிரகாரமாக இந்த ஓட்டத்தில் வெற்றி பெறுவதற்காக பரிசு பெறுவதற்கு அப்படி செய்கிறார். ஒரு சில தங்கள் குடும்ப பாரத்தை பெரிய பாரமாய் தலைமையிலே வைத்துக் கொள்வார்கள். பௌஷிகால் காரமே சிந்தித் கர்த்தே போத் ஜெய்சே வஜன் உடாயே ஜெய்சே பேட்தே ரஹதே. எதிர்காலத்தை குறித்த காரியங்களை நினைத்து அதை ஒரு பெரிய பாரமாக தங்கள் மேலே வைத்துக் கொள்வார். ஹம் தோட் நஹி பாயேங்கே இஸ்கே வஜன்கே சாத். இந்த பாரங்கள் இருக்குமானால் இவைகளோடு நம்மாலே ஓட்டத்தை சரியாய் ஓட முடியாது. தூசரி பாத்தே குணா கர்க்கே குதானே ககா. அடுத்ததாக பாவம் என்று சொல்லுகிறது. கெயின் குணா ஹே பரமேஸ்வர்க்கு நஸ்திகானா நஹி தேதி. அநேக பாவங்கள் தேவனோடு நம்மை நெருங்க விடாமல் தடுக்கிறது. தேவனுடைய வசனம் நம்மை பாவத்திலிருந்து விலக்கி வைக்கிறது. பாவம் நம்மை தேவனுடைய வசனத்திலிருந்து விலக்கி வைக்கிறது. ஆகையால் நாம் ஓடுகிற அந்த ஓட்டத்தில் அநேக காரியங்களை இறக்கி வைப்பது அவசியம். சார் சீசே ஹம் படத்தே ஹே இஸ்மே தோட் கே பாரே மே. இந்த ஓட்டத்தை குறித்து நான்கு காரியங்களை நாம் பார்க்கலாம். நம்பர் 1 முதலாவதாக தீரஜ் கே சாத் தோட்னா ஹே வசன் மே லிகா ஹே. பொறுமையோடு நாம் ஓட வேண்டும். குதாங்னே ஆப் கே லியே மேரே லியே நுக்த் கியா உசி ட்ராக் மே பாகனா ஹே. உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறதான அந்த ஒரு ட்ராக் உள்ளவே நாம் ஓட வேண்டும். தீரஜ் கே சாத் தோட்னா பொறுமையோடு ஓட வேண்டும். ஆப்கு மாலமே சோட்டி சி கானி பச்பன் மே சுனா ஹோகா. சின்ன வயசுல நீங்க ஒரு கதையை கேட்டிருப்பீங்க. கர்கோஷ் ஆர் கச்சுவா. முயலும் ஆமையும் தோனோ எக் தின் காம்படிஷன் மே ஆன லகே ஹே. கர்கோஷ் நே போத் கமண்டி கே சாத் ஆயா தூ மேரே சாத் தோட்னே கே லியே ஆயே ஹோ கர்கே உஸ்னே மஜாக் கரே மகர் தோனோ நிர்ணய கர்க்கே தோட் கோ ஷுரு கர் தியா. அந்த ஆமையை பார்த்து முயலுக்கு அதிகமான ஒரு பெருமை. அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு ஓட்டத்தை தொடங்கினார்கள். ஓ கர்கோஷ் அத தோடுகர் பாராம் சோக்யா. அந்த முயல் பாதி தூரம் ஓடி ஒரு இடத்துல உட்கார்ந்து தூங்கி விட்டது. ஸோ ஏ கச்சுவா ஆத்தே ஆராம் சே ஆத்தே ஆத்தே அத உன்கா நஸ்திக் ஆத்தவே கர்கோஷ் உட்னே லகா. அதன் பிறகு அந்த ஆமை மெதுவாக நடந்து 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 அந்த முயல் இருக்கிற இடத்திற்கு வந்த உடனே இந்த முயல் எழுந்து கொண்டது. ஃபேர் கர்கோஷ் ஜாக்கரா ஒரு துவாரா சோனலகே. திரும்பமாக இந்த முயல் வேகமாய் ஓடி இன்னும் கொஞ்ச நேரம் இளைப்பாறினது. ஃபேர் கர் ஏ கச்சுவா ஆக்ரிமே ஹாக்கர் உஸ்கோ கிராசிங் லைன் மே டச் கர்க்கே ஜித் லியா. ஆனால் இந்த ஆமையோ மெதுவாக அது ஓடி 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 கடைசியிலே வந்து அந்த ஃபினிஷிங் லைனை ஈசா மசீஹ் கா ஏக் பிரிய சேலா கோ பாரே மே லிகா. இயேசுக்கு பிரியமான ஒரு சீஷனை குறித்தும் பேதுரை குறித்து இந்த இடத்துல அவர்கள் ஓடின ஓட்டத்தை குறித்து வயத்துல நம்ம யோவான் ரச்சி சுசமாச்சார் 20:3-4 மே உஸ்கோ பாரே மே ஹம் பட் சக்தே. யோவான் 20:3-4 வசனங்களிலே பத்ருஸ் ஓர் உன்கோ ஈசா மசீஹ் கே எக் பஹுத் பிரிய சேலா தா ஈசா மசீஹ் புனர்த்தான் ஹோனே கே பாத் ஸ்திரீ லோக ஆகர் தோனோ கோ பதாயே தே. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு ஸ்திரீகள் வந்து
பேதுருவுக்கும் இயேசுவுக்கு பிரியமா இந்த ஒரு சீஷனுக்கும் சொல்லுகிறார்கள். கிச்சடி பச்சன் மேலேக்கா மூன்றாம் வசனத்திலே தோனும் தோடன கிளி ஆரம்பிக்கியது. இரண்டு பேரும் கல்லறைக்கு ஓடுவதற்காக அவர்கள் தோட்டத்தை தொடங்கினார்கள். தோனும் சாத்து தோடுறது ரெண்டு பேரும் ஒருமித்து ஓடினார்கள். மக ஆனால் दूसरी पत्रुस था बहुत थोड़ा डिले हो गया, मतलब स्पीड कम हो गया था. பேதுருடைய ஓட்டம் கொஞ்சம் குறைந்தது. दूसरे चले एकदम तेज भागने लगा. மற்ற சீஷன் வேகமாக ஓடினா. कहां पहुंचना था? कब्रिस्तान पहुंच गया. அந்த கல்லறை அண்டைக்கு வந்தார்கள். மகர் कब्रिस्तानக்கு பாரே खड़ा हो गया. அவன் கல்லறை அண்டைக்கு வந்து அங்கே நின்று கொண்டான். दोनों तो भाग रहे थे. ரெண்டு பேரும் ஓடினார்கள். पत्रुस बीच में बाद में आया है. பேதுரு பின்னாக வந்தாலும் तुरंत कब्रिस्तान में अंदर घुस गया है. உள்ளே போய் அந்த கல்லறைக்குள்ளே பார்க்கிறார். कब्र में जाकर देखने लगा है. கல்லறைக்குள்ளே போய் பார்க்கிறார். ஈசா மசீஹ் புனர்த்தான ஓட்டவே देखने लगा. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை. इसका बात दूसरे चेले आया है. அதன் பிறகுதான் அடுத்த சீஷன் வந்தான். தோனோ தான் பாக ரே. ரெண்டு பேரும் ஓடினார்கள். தோனோக்கு தோடுதா. ரெண்டு பேரும் ஓடினார்கள். தோனோ கபர்ஸ்தானே பவுஞ்ச் ரே. ரெண்டு பேரும் கல்லறை கிட்ட தான் போனாங்க. தேஜ் தா. ஆனால் ஒருவன் வேகமாய் ஓடினான். ஏக் தா தீரேஜ் கே சாத் கயா. மற்றவன் பொறுமையாய் ஓடினாலும் கை சமய மே ஹம் बड़ा तेज में भागते हैं मगर फिनिश नहीं कर पाते. अनेक நேரங்களில நாம நம்மளுடைய ஓட்டத்திலே வேக வேகமாய் ஓடினாலும் முடிக்க முடியாமல் போகிறது. कई लोग प्रेयर में जल्दी बाजे आ जाते हैं. ஜபத்திற்கு வேகமாய் வருவார்கள். भाई सेवकाई में भी बहुत दौड़ भाग करते हैं. ஊழியத்திற்கு மிங்குமங்குமாய் ஓடுவார்கள். मगर उनके लिए जो आखिरी फिनिश लाइन तक उन लोग नहीं कर पाते. ஆனால் அவர்களுக்கென்று வைத்திருக்கிறதான அந்த फिनिशिंग लाइन அவளால முடிக்க முடியவில்லை. शायद पत्रुस की तरह आप स्लो करते होंगे. ஒருவேளை பேதுருவை போல நீங்கள் பொறுமையாய் ஓடினாலும் மகர் படி தீரேஜ் கே சாத் தோட் கர் உசி சேவகாய் கோ கதம் கர்னா ஹை. பொறுமையோடு ஓடி அந்த ஊழியத்தை முடிக்க வேண்டும். ஆப்கோ முஜிகோ குதா நே இஸ்கோ புலாயா ஹை. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உசி தோட் கோ ஆப் கதம் கர் லீஜியேகா. அந்த ஓட்டத்தை நீங்கள் முடிக்க வேண்டும். தூசரி பாதே ஹம் தேக்தே ஹம் வா. இரண்டாவது காரியம் உன் லோ அப்னா अपने लक्ष्य को देखकर भागना है. लक्ष्य नोकि ओड வேண்டும். ईसा मसीह हमारा गोल है. நம்முடைய லக்கு இயேசு கிறிஸ்து. हमारा लक्ष्य ईसा मसीह है. நம்முடைய லக்கு இயேசு கிறிஸ்து. हमारा बुलावट को हापरा में कदम करना है. நம்முடைய ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். பிலிப்பியன் கிதாப் में तीसरी अध्याय 14 वचन में ऐसे लिखा है. பிலிப்பியன் 3 அதிகாரம் 14 வசனத்திலே வான் பவுலஸ் कहता है. பவுல் சொல்கிறார் मेरे लिए एक इनाम रखा है उसे पाने के लिए मैं दौड़ रहा हूं. பவுல் சொல்கிறார் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுகிறேன். ஆப்கோ मेरे लिए एक इनाम रखा है. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு பந்தயப் பொருளை வைத்திருக்கிறார். உசி பானை கிளியம் தோடனா. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். உசி பானை சவோசி தோட் மே ஷாயத் கஷ்ட கிளேஷ் ஆ சக்தா ஹை. அந்த ஓட்டத்திலே கஷ்டங்கள் உபத்திரங்கள் வரலாம். படி ஆராம் சே இனாம் நை மில்னே வாலா. லகுவாக நமக்கு பந்தயப் பொருள் கிடைக்காது. ஷாயத் உசி பானை கிளியம் ஹம் அப்னா ஜான்க்கு பி கோனே படேகா. அதை பெற்றுக்கொள்வதற்கு சில நேரங்களில் ஜீவனை கூட தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். யோ இப்ரானியோ 11 அத்தியாயமே கவாக்கர் கர்க்கே एक शब्द संभाला है वो गवाह नहीं है they are martyrs for God. எபிரேயர் 11 அதிகாரத்திலே சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சாட்சிகள் அல்ல, அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இஸ்லியே பிரேரிதி காம் பைல அத்தியாய 8 வசனம் ऐसे लिखा है. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்திலே ஜெப பவித்ர ஆத்மா तुम लोग पाएंगे मेरे लिए गवाह बनेंगे. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். गवाह हर कुछ नहीं है खून की गवाह है एक मोटियस जैसे. இந்த இடத்துல சாட்சிகள் என்பது இரத்த சாட்சிகள் என்று சொல்லப்படுகிறது. நரே இனாம் பானை கிளி மே தோடறாவும் என் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுகிறேன். இஸ்லி பிரவித்தி காம் 20 அத்தியாய் 22 வசனம் ஐசே லேக்கா ஹை. அப்போஸ்தல 20:22 ஆர் 24 மே பி ஐசே லேக்கா ஹை 24 பவுலஸ் கேதா ஹை. பவுல் சொல்லுகிறார் மே ஆத்மா மே குதான் முஜே பாந்த் கர் லே ஜா ரஹா ஹை. நான் ஆவிலே கட்டப்பட்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். மேரே லியே பௌஷவானி தியா கயா ஹை. எனக்கென்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மேரே லியே ஆர் ஜகமே बंधन भी है. எனக்கு எல்லா இடங்களிலும் கட்டுகள் உண்டு. மாத்திரனே உபத்ரவி ஓ சக்தா. உபத்ரவங்களும் இருக்கிறது.
मुझे क्या होगा मुझे पता नहीं है मेरा प्राण को भी प्रिय नहीं समझता हूँ प्राणने कूड़ा நான் அருமையாக எண்ணாமல் मगर परमेश्वर ने मुझे किसी लिए बुलाया है उसी को पूरी करने के लिए मैं भाग रहा हूँ எதற்காக தேவன் என்னை அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றும்படி நான் ஓடுகிறேன் பானைக்கிளி பாக்குறாவும் பந்தை போல பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறேன் மகர் படி அசானிசனே மில்ல வாழ லகுவாக கிடைக்காது மகர் பிராணுக்கு பி கோணைக்கிளி தயார் பிராணனை கூட இழக்க வேண்டியதா இருக்கலாம் மே தயார் அதற்கும் நான் ஆயத்தம் இஸ்லி மத்தி ரச்சி சுய சமாச்சார் பாஞ்சவா அத்தியாய் பாரவம் பச்சன் மே பிரபுனே கேட்டா ஹை மத்தேயு 5 அதிகாரம் 12 வசனத்திலே மேரே நாம்க்கு நிமித்த கை லோக தேரே கிலாப் மே ஜுட்டே ஜுட்டே பாதே போலே ஹோயே தோ என் நாமத்து நிமித்தம் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் குஷி ஆனந்தி தோனா நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் சொர்க்க ராஜ்யமே தேரா பிரதிபல் பௌத் ஹை பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் கியோங்கி மேரா லட்சிய प्रभु के पास पहुंचना என்னுடைய லக்கு ஆண்டவரே போய் அடைவது ஓ दुनिया कुछ भी बोलने दीजिए बोला गया என்ன வேணுமானாலும் சொல்லட்டும் மகர் மரா பிரதிபல் வாஸ் மில்லே வாலா ஆனால் என்னுடைய பலன் தேவனிடத்தில் இருந்து வர மத்தேயு சுவிசேஷம் சமாச்சார 10வது அத்தியாய 41 42 மே நாம் படுத்தேன் மத்தேயு 10வது அதிகாரம் 41 42 வசனங்களிலே अगर भविष्यद्वक्ता करके एक व्यक्ति को हम ग्रहण किए होए तो தீர்க்கதரிசி என்கிற நாமத்திலே ஒருவனை ஏற்றுக்கொண்டால் ஆர் उसको பிரதிபல் மில்லே வாலா அதற்கு பலன் உண்டு मात्र नहीं है அது மட்டுமல்ல चेलक रूप में किसी को हम ग्रहण किए होए तो शिष्यन என்ற நாமத்திலே ஒருவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது उसको भी பிரதிபல் है அதற்கு பலன் உண்டு பிரிய மித்ரோ ஹர் चीज को பிரதிபல் மில்லே வாலா எல்லாவற்றுக்கும் ஒரு பலன் கிடைக்கப் போகிறது மகர் அமரா जो है लक्ष्य को देखकर हम भाग रहे हैं நம்முடைய லக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும் जो कुछ भी भला भला परमेश्वर के लिए मैं करूंगा मेरा प्रतिफल मिलने वाला ஆண்டவருக்கு நான் செய்கிற எல்லாவற்றுக்கும் எனக்கு ஒரு நாள் பிரதிபலன் உண்டு உங்களுக்கு சேவகாஜ்யமே கருங்கா அவருக்கு நான் ஊழியம் செய்யும் பொழுது மேரா பிரதிபல் மில்லே வாலா எனக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும் ஜிசி காம் கே லிய முஜே புலாயா கயா எதற்காக தேவன் என்னை அழைத்தாரோ மேரா லட்சிய கோ மே தேக்கர் மே தோட் ரஹா ஹூன் என்னுடைய லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன் மேரா பிராண கோ பி அரி அதி பிரிய நை சமஸ்தா என்னுடைய பிராணனை கூட நான் அதிகமாக அருமையாக நான் எண்ணவில்லை ஹல்லேலூயா அப்ன லட்சிய देख कर दौड़ना ये नुड़े लक के नौ की नान उड़ गए पहले कौन दियो तीसरी अध्याय 8-14 में तक पढ़ते समय 8 से लेकर 13 तक पढ़ते समय में उन रुको नियर मुंडा मध्यार 8 मध्यल 14 गवराई वही एक बात हम पौलुस कहता है इंगे पावल और कार्य तो चल गया हर जो भी हम सेवगाय करते रहते हैं नाम सही करें तो बोले तले उसको प्रतिफल मिलने वाला है अदर को एक प्रतिफल नहीं हमारा लक्ष्य ये होना चाहिए नमक और लक रुक वेंडम ओ परमेश्वर किसी हालत में जो मेरा हाथ में दिया वचनबद्ध हो जाऊंगा ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியத்திலே நான் உண்மையா இருப்பேன் मेरा इना वांस मिलने वाला எனக்கு பலன் அங்கிருந்து கிடைக்க போகிறது उसीக்கிலே मुझे खुदा ने बुलाया அதற்காக தான் தேவன் என்னை அழைத்தார் कौन सी एक उदाहरण यह देता है ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார் कई लोग अपने बिल्डिंग को बनाते हैं अनेक தங்கள் கட்டிடத்தை கட்டுகிறார்கள் सोना से चांदी से और विमूल्य पत्थर से வெள்ளினாலும் பொன்னினாலும் விலையேறப்பட்ட கற்களினால் கட்டுகிறார்கள் லக்கடை காஸ் பூசே சப் குச்ச மே கட்டைகளினாலும் புல்லுகளினாலும் கட்டுகிறார்கள் மகர் ஏக் தின் பரிச்சானவலா ஆக்க பரிச்சானவலா ஹை ஒரு நாள் அக்னியிலே அக்னியிலே பரிசோதிக்கப்படும் மகர் ஊஸ் மே ஆக் மே வோ பச் கியே தோ ஊஸ் கோ இனாம் மிலேகா அந்த அக்னிக்கு அது தப்பித்துக்கொள்ளுமானால் அதற்கு பலன் கிடைக்கும் அமரா ஜிந்தகி மேரே ஜிந்தகி இசி தோட் மே இந்த ஓட்டத்திலே हम अपने लक्ष्य को देखकर दौड़ रहे हैं நாம் நம்முடைய லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் காஸ்ட் கிளேஸ் ஆசத்ர கஷ்டங்கள் உபத்திரங்கள் வரலாம் பிச்சை மாட்டடா பின்னே போக வேண்டும் 1968 में मेक्सिको में एक ओलंपिक मैराथन कंपटीशन था 1968 வருஷம் மெக்சிகோவிலே ஒரு மாரத்தான் ஓட்டம் இருந்தது ஒலிம்பிக் ஓட்டம் இருந்தது बहुत आशलो भाग लिए थे अनेक पंगु கொண்டார்கள் க்ளோசிங் செரமனி सारे इनाम के नाम सब कुछ मिल गया खत्म होने लगा है எல்லாம் முடிந்தது முடிந்த பிறகு எல்லாருக்கும் பந்தை பொருட்கள் எல்லாம் கொடுத்தார்கள் उन लोग जाने लगे थे எல்லார போக ஆரம்பித்தார்கள் अचानक अनाउंसर ने कहने लगा पब्लिक को திடீரென்று ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்தது அலே सारे लोग बैठो 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 எல்லாரும் உட்காருங்கள் அபி மாரதானுக்கு ஆக்ரி பந்த பாக்கர் ஆ रहा है
இந்த மாரத்தான் ஓட்டத்தில் கடைசி ஒரு நபர் ஓடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் மெஹர்பானி சே சாரி பர் ஜாயேங்க எல்லாரும் உட்காருங்கள் தப் தப் போலீஸ்மேன் ஆயா ஹே லைட் கோ சாத் வோ சைரன் கோ சாத் சாரி கோ பைட்னே லகே எல்லாரும் உட்கார்ந்தார்கள் பந்தா வோ லிம்ப் கர்க்கே ஐசே ஓ ஆ ரஹா தா ஒரு மனுஷன் அப்படியே நொண்டி நொண்டி வருகிறான் வோ ஏக் கோ பேர் பஹுத் தரத் ஹோ ரஹா தா பக்கர் மகர் ஆ ரஹா தா ஒரு கால் மிகவும் வலியோடு அவன் வந்து கொண்டிருக்கிறான் உள்ளே வந்த உடனே உனக்கு பாரிமே லோக் அனௌன்ஸ்மென்ட் நீ பதாயா அந்த அவனை குறித்து அந்த அனௌன்ஸ்மென்ட் சொல்லும்போது சொன்னார்கள் இது 5000 கிலோ கிலோமீட்டர் கா தோடதாயே இது 5000 கிலோமீட்டர் ஓட்டம் இது ஊர்ல தோடுகிற ஆரேச்சு எல்லாரும் ஓடிக்கொண்டு வந்தார்கள் மகர் ஆக்கிரி 20 கிலோமீட்டர் நஸ்திக் ஆத்த சமயமே 20 கிலோமீட்டர் அருகில வந்த உடனே அச்சானக் உனக்கு घुटने में दर्द होने लगा है அந்த மனுஷோட முட்டியில வலி உண்டானது அச்சானக் வோ गिरने लगा திடீரென்று விழுந்து போனா उनको पीछे जो भी हारते उनको ऊपर चढ़ कर आए थे பின்னாடி வந்தவங்க எல்லாம் அவனை மேற்கொண்டு அவ மேலே ஓடி வந்து விட்டாங்க உனக்கு பீட் மேபி தரத் होने लगा அவனுக்கு இடுப்புல வலி ஆரம்பித்தது ஓ உட்னை பாரச்சே அவனால எழும்ப முடியவில்லை மகர் உன்னை கிசி ஹாலத் மே உட் கியா ஹை ஆனால அவன் எப்படி எழுந்து கொண்டான் ஓ பீச்சே நை அட்னே சாதே தே பின்னே போக விருப்பமில்லை ஓ ஆக்ரிமி ஹாஜ் அபி ஆக்ர ஓ கதம் கர் ரஹா ஹை கர்க்கே கே ரஹே தே இப்பொழுது வந்து அந்த ஓட்டத்தை அவன் முடிக்க போகிறான் என்று சொன்னார் சாரி கோ சாரி उसको தாளியம் பஜாயே தே எல்லார கைகளை தட்டினார் ஜோ இனாம் பாயா உஸ்ஸே பி படக்கர் உனக்கு தாளியம் பஜாயே தே வெற்றி பெற்ற பந்தை போல பெற்றவர்களை காட்டிலும் இவனுக்கு அதிகமாக கைகளை தட்டினார் ஆரே சபாஷ் கேன லகே எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள் இத்தனை தரத் கே பீச் மே பீ வோ பாக் கர் ஆயா ஹை அவ்வளவு வேதனை மத்தியில அவன் ஓடி வந்து முடித்தான் சாப் கதம் ஹோ கியா ஹை எல்லாம் முடிந்தது அக்ர ஆ ஆ ஆ அகலே தேன் ஜ நியூஸ் எடிட்டர் உனக்கு பாஸ் கயே தே அடுத்த நாள் நியூஸ் எடிட்டர் அவன்ட்ட போன உடனே உன்சே ஏக் பாத் பூச் ரஹே தே அவன்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க பாய் சாப் ஆப் தா ருக் சக்தா தே நீங்க இந்த நின்று போயிருக்கலாமே இத்தனை தரத்துமே கியூ பாக்குறாச்சு அவ்வளோ அந்த வேதனையோடு நீங்க ஏன் ஓடினீங்க ஒரு சமயமே கேன லகா ஜான்சன் ஸ்டீவ் அங்கேரி நே கேன லகா ஹை மேரா தேஷ் டான்சானியா மேரா தேஷ் ஆதா ரஸ்தா மே கதம் கர்னே கிலே நஹீ பேஜா முஜ்கோ பூரி கதம் கர்னே கிலே முஜே பேஜா ஹை இஸ்லிய மே கிசி தரத் கோ महत्व नहीं दिया मैं कदम करने चाहता था इसलिए कदम किया कह रहे थे என்னுடைய தேசம் டன்சேனியா என்னை பாதி வழியிலே ஓட்டத்தை முடித்து விட அவர்களை என்னை அனுப்பவில்லை முழுவதுமாய் முடித்து விட்டு வரும்படி அனுப்பினார்கள் ஆகையால் தான் எப்படி ஆகியும் பாடுபட்டு இந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று நான் முடித்தேன் என்று சொன்னார் ஆக்கோ முஜிக்கோ சொர்கராஜேக்கு தோடுக்கோ நுத்கியா ரகா உங்களுக்கும் எனக்காகவும் பரலோக ராஜ்யம் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறது ஆப்ராமே உஸ்கு தோடுக்கோ கதம் கர்னா ஹை நீங்களும் நானும் எப்படி ஆகியும் அந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் தரதோ சக்தா ஹை வேதனைகள் இருக்கலாம் கிர் சக்தே ஹை விழலாம் ஜான்சன் ஸ்டீவ் அங்கேரி கதற ஹம் பி தோடுக்கு கதம் கரை ஜான் ஸ்டீவன் அங்கேரி ஏ போல நாம நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும் ஆப் தயார் ஹோ ஜாயேங்கே ஏத்தமா நீங்க தீசரி பாத் ஹை மூன்றாவதாக அபிலாஷா கோ சோட் கர் பாகனா இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் ஓட வேண்டும் ஜோ பைல கொந்தியோ நவ அத்தியாய் 25வது வசனம் மே இஸ் லேகா ஒன்று கொர்தேர் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை जो दौड़ में दौड़ने वाले सारे अपने अभिलाषाओं को कंट्रोल करके दौड़ते हैं करके लेकर है பந்தயத்துக்கு போகிற அவரே இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் ஓடுவார்கள் உள்ளவ நாஷ் होने वाला इसी इनाम पाने के लिए ऐसे करते हैं அழிவுள்ள பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு அப்படி அவர்கள் ஓடுகிறார்கள் மகர் ஆப்ராமே ஆனால் நீங்களும் நானும் அவினாஷ் இனாம் பாने के लिए दौड़ रहे हैं அழிவில்லாத பந்தய போல பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஓடுகிறோம் தோட்ட சமயமே ஓட்டம் ஓடும் பொழுது ஓடனா பொறுமையோடு ஓட வேண்டும் அப்படின லட்சிக்கோ திக்க தோடனா ஹை லக்கை நோக்கி ஓட வேண்டும் அமர லட்சி ஈசா மசீஹ் ஹை நம்முடைய லக்கு இயேசு கிறிஸ்து அமர இனாம் ஹை நம்முடைய பந்தய பொருள் उसको पाने के लिए दौड़ना है அது பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும் பூரா கதம் करने के लिए दौड़ना है முழுமையாய் ஓடி முடிக்க ஓட வேண்டும் ஹalleluya मात्र नहीं है अभिलाषाओं को छोड़कर भागना है इच्छे அடக்கம் உள்ளவளாய் ஓட வேண்டும் एक गांव में एक राजा था ஒரு தேசத்துல ஒரு ராஜா இருந்தாரு उनका अकेले एक बेटी थी அவனுக்கு ஒரே மகள் இருந்தாள் वो बहुत बड़ा तेज थी அவ எல்லாவற்றிலும் ரொம்ப சுறுசுறு தோட் में बहुत तेज थी
ஓட்டத்துல மிக வேகமா ஓடுவா கோய் பி उसको जितने ही पाते ஒருவன அவளை ஜெயிக்க முடியாது ஓ शादीக்கு தயாரி हो गई थी मगर बहुत ऐसे लोगों को बुलाया है उसे शादी करवाने करने के लिए मगर ये बहुत बड़ा जीती थी जो कोई भी मुझे दौड़ में जीतेगा केवल उनसे शादी करूंगी करके उसने जीती थी ओट पंद जवे बहुत ऐसे लोग आए हैं कोई भी जीत नहीं पाए நிறைய பேர் வந்தாங்க ஜெயிக்க முடியல அக்ரமேயகோ படோஸ் தேசேயகோ ராஜ்குமார் ஆயதா பக்கத்து தேசத்துல இருந்து ஒரு ராஜகுமாரன் வந்தான் உன்னே கஹா மேதா ஜித்லுமா நான் எப்படியாவது அவளை ஜெயிச்சிருவேன் ராஜா நே उससे बहुत தரஸ்காயா ராஜா அவனை பார்த்து பரதவப்பட்டாரு बेटा किसी हालत में तू जीत लो எப்படினா ஜெயிச்சிரணும் மகர் தூசி बहुत தகடா लोग आए थे मगर जीत नहीं पाए थे உன்னோட பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து ஒருத்தரும் அவளை ஜெயிக்க முடியல மகர் தூ ட்ரை मारो भाई ஆனால நீ ட்ரை பண்ணி பார் लड़की भी उसको तुच्छ समझती थी ऐसे देख रही थी कि पतले पुदले था वो लड़का इतना तेज नहीं था அவனை பார்க்க கம்பீரமா இல்ல ஸ்மார்ட் நைட் ஆ கம்பீரமா இல்ல ஆகையால அந்த பொண்ணுக்கு அவனை இலக்காரமா அவனை பார்த்தா दोनों ட்ராக் மே அக்கர் கடா हो गया है ரெண்டு பேரும் ஓடுவதற்கு ஆயத்தமானார்கள் உள்ளோகன் தோட் शुरू हो गया அவள் ஓட்ட பந்தயம் தொடங்கின அதா தோட் தோட் गया பாதி தூரம் ஓடினார்கள் लड़का ஈக்குவலி தோட் रहा था அந்த பையன கூடவே ஓடினா இஸ்கோ थोड़ा அச்சம் हो गया ना ஒண்ண लगा है இவளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது அத தக்கதா பாசா சாத ஆயா है பாதி தூரம் வந்துட்டான் இஸ்கோ பாத் लड़का थोड़ा தக்காவட் போன लगा அதன் பிறகு அந்த பையனுக்கு கொஞ்சம் சோர் வந்தது மகர் ஈ थोड़ा आगे जाने लगी இவள் முன்னே ஓடினா जैसे वो आगे जाने लगी அவர் முன்னே ஓடின உடனே இன்னே अपना पॉकेट के अंदर विमूल्य चीज को पत्थरों को रखा था इवन தன்னோட பாக்கெட்ல வேறுபட்ட கற்களை வைத்து கொண்டிருந்தான் ஒரு நவரத்ன उसके पास था அவnte இந்த நவரத்னங்கள் அவnte கையில வைத்து கொண்டிருந்தான் बहुत कीमती चीज पर्ल्स மிக வேறுபட்ட முத்துக்கள் முத்துக்களும் கற்களும் அவnte இருந்தது इसने क्रॉस करते समय में इवा இவ வேகமாய் ஓடும் பொழுது விமுல்ய சீஸ்கோ மோதியுக்கோ ஃபேக்ன லகா இந்த வேலையேற்பட்ட கற்களை எடுத்து அவளுக்கு எதிரே அதை வீசினான் உள்ளர்க்கியுக்கு ஆக்மே ஆஷனல அவுஸ்மே ஆக்ரஷன் ஹோ கியா அந்த பெண் அதை பார்த்த உடனே அதனாலே கவரப்பட்டார் ஓஸ்னே கஹா இத கா தோடேகா மே தோ சாரே உடாவுங்கி பிர தோடுங்கி கர்க்கே ஓஸ்னே உடான லக்கி இவல் அவன் வருவதற்கு முன்பாக நான் இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடுவேன் என்று சொல்லி கீழே அவர்களை எடுக்க ஆரம்பித்தார் ஓ ஏ லட்கா ஆகே தோடறா தா இவன் அவளை கடந்து போய் விட்டான் வேற ஈ பிச்சு ஆரேதி சாரே ஆர் தே ஜான லகிச்சி அவள் அவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்ன வேகமா ஓடினா அசே கர்த்தே கர்த்தே गया है அப்படி வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஆக்ரி ஃபினிஷிங் லைன் ஆன லகா அந்த முடிக்கிற அந்த ஒரு லைன் வந்த உடனே இத கிராஸ் பண்ண லகி இவள் அவனை கிராஸ் பண்ணினால் सबसे कीमती கோமேட் उसको उठाकर पत्थर को फेंकने लगा है மிகவும் விலையேறப்பட்டதான அந்த கோமேகத கல்லை எடுத்து அவளுக்கு எதிரே அதை போட்டான் उसने ஆச்சரிய हो गया அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது उसके सारे उठाएंगे एक मिनट में जीतूंगी करके सोच रही थी அவ அவளை எடுத்துக்கொண்டு நான் அந்த லைனை கிராஸ் பண்ணுவேன்னு நினைச்சான் ஐ சீ ஆயா एक स्टेप पहले उसने जाकर कैश कर दिया அவள அதை எடுக்கும் பொழுது இவன் அவளை கடந்து போய் ஜெயித்து விட்டான் सारे लोग தாளியா பஜானே लगे எல்லார கையில தட்டி ராஜா சபாஷ் करने लगा ராஜா சந்தோஷப்பட்டார் इसको भी शर्म हो गया அவளுக்கும் வெட்கம் உண்டானது நான் சோச்ச ரீதி மேதா ஜுஜு பாவுமே நான் எப்படியா ஜெயிச்சிரவன் நினைச்சா இத ஹகீகத் மே உத்தேஜ்தி உண்மையாவே அவள் வேகமா ஓடுகிறவள் தான் மகர் லாலச் ஆனால் அந்த இச்சை उसको दौड़ को खत्म नहीं कर पाई அந்த ஓட்டத்தை முடிக்க முடியாமல் தடுத்து விட்டது कई प्रकार का लालच हमें अभिलाषा हमें किस्त रहती है अनेक விதமான இச்சைகள் நம்மை பிடித்து இழுத்து கொண்டே இருக்கிறது दौड़ में दौड़ने वाले सारे अभिलाषाओं को से जय पाके दौड़ते हैं ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் ஓட வேண்டும் आखिरी में கடைசியாக ஆம் பாने के लिए भागना है பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் தீமதி 4:7 में ऐसे लिखा है 2 தீமதி 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே பவுலஸ் कहता है பவுல் சொல்கிறார் अच्छा कुश्ती मैंने लड़ी है நல்ல போராட்டத்தை போராடினேன் अपने दौड़ को मैंने खत्म किया है என் ஓட்டத்தை முடித்தேன் मेरा विश्वास को मैंने स्थिर रखा है என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் मेरे लिए धार्मिक मुकुट मेरे लिए तैयार है எனக்கு இந்த நீதியின் கிரீடம் ஆயத்தமாய் இருக்கிறது धार्मिक परमेश्वर उस दिन मुझे दे देगा நீதியுள்ள நியாயாதிபதி அந்த நாளிலே அதை எனக்கு தருவார் केवल मेरे मात्र नहीं है
जितने भी चाहते हैं आशा करते हैं उन लोगों को सबको देगा என் ஓட்டத்தை நான் சந்தோஷமத்தோடு ஓடி முடிக்க விரும்புகிறேன் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறீர்களா உங்களுக்கு எனக்கு ஒரு ஜீவ கிரீட ஆயத்தமா இருக்கிறது நீதியின் கிரீடம் ஆயத்தமா இருக்கிறது சௌதா பச்சன் மேலே காக பவுலஸ் கேட்டாக பவுல் சொல்லுகிறார் மே ஜோ தோட் தோடுறாங்க நான் ஓடுகிற இந்த ஓட்டம் ஜோ தோடு ஓ சுகா ஹூம் நான் ஓடினதும் வர்த் நஹீ ஹை வீண் கிடையாது மகர் ஜரூர் பானே கே லியே தோட் ரஹா ஹூம் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறேன் மாத்திர நஹீ ஹை அது மாத்திரமல்ல மேரே சேவகாய் மே என்னோட ஊழியத்திலே ஜித்னே பி மேனே பாயா ஹை ஆப் லோகோங் கோ உங்களை நான் பெற்றுக்கொண்டது ஜீவன் கா ஜோதி கே தர துனியா மே ஆப் லோக் சமக் உட் ரஹே ஹை நீங்கள் இந்த உலகத்திலே ஜீவ சுடர்களை போல வெளிச்சம் கொடுக்கிறவளா இருக்கிறீர்கள் மேரே லிய ஜீவன் கா முகுட் ஆப் லோக் ஹை என்னோட ஜீவ கிரீட நீங்கள் தான் என்று சொல்கிறார் நான் கிளிமே தோடுறா அதை பெற்றுக்கொள்ள நான் ஓடுகிறேன் பிரிய மித்ரோ ஹம் தோ சேவகாய் பி கர்த்தே நாம் ஊழிய செய்கிறோம் கை பிரகார க சேவகாய் கர்த்தே अनेक ஊழியங்களை நாம் செய்கிறோம் வர்த் நை ஓனா ஹை வீணாய் போக கூடாது ஜரூர் உன் லோங் கோ சப் கோ பானா ஹை அவர்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் जितने भी हम सेवकाई करते हैं उन लोग सर प्रभु के पास पहुंचना है नाम आदाय பண்ணுகிறா ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் कोई भी नष्ट नहीं होना ஒருவர நஷ்டப்பட்டு போக கூடாது ऐसे मैंने किया करके मतलब संतुष्ट नहीं होना ஏதோ செய்து விட்டேன் என்று அதிலே திருப்தி அடைந்து விட கூடாது இப்ரானியோ 12 அதியா दूसरी वचन में ऐसे लिखा है எபிரேயர் 12 ஆம் அதிகாரம் 2 வசனம் பிரபு இயேசு மசீஹ் के बारे में लिखा है இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க பார்க்கிறோம் ஓ க்ரூஸ் மே மரத்த சமயம் பஹுத் படா நிந்தா அபிமான் கோ சேனே படா தா அவர் சிலுவையில மரிக்கும் பொழுது அதிகமான நிந்தைகளை அவமானங்களை அவர் சகித்தார் பிரபு ஈசா மசீஹ் खुद के लिए खुदा यहोवा परमेश्वर ने जो रखा है वो इनाम खुशी आनंद को पाने के लिए सारे निंदा अभिमान से लिया है பிதாவாகிய தேவன் நமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை பொருட்டாக எண்ணாமல் அதை சகித்தார் ஹர் ஏக் நாம் சி ஸ்ரேஷ்ட நாம் யெகோவா பரமேஸ்வர் நே உனக்கு தியா எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் சாரே அதிகார உனக்கு பாவுக்கு நீச்சே ஆயா எல்லா அதிகாரமும் அவர் காலின் கீழே வந்தது சாரே சிருஷ்டிக்கு நியாய கர்ணவால பரமேஸ்வர் ஓ எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறவர் அவர் ஒருவர் தான் யெகோவா பரமேஸ்வர் நே உனே தர்தி மே பேஜா ஹை யெகோவா தேவன் அவர் பூலோகத்துக்கு அனுப்பினார் கிசி காம் கே லியே பேஜா ஹை வோ கதம் கியா ஹை எந்தற்காக அனுப்பினாரோ அந்த ஓட்டத்தை அவர் முடித்தார் உதாமன் ஜிசி ஜிசி சீஸ் கோ பானே கே லியே உனக்கு பேஜா ஹை உஸ்னே கதம் நோ சார் பெற்றுக்கொள்ளதாக யெகோவா பரமேஸ்வர் நே ஜோ சீஸ் உனக்கு லியே ரக்கா ஹை வோ பானே கே லியே நிந்த அபிமான் க்ரூஸ் கோ சே லியா ஹை பிதாவாகிய தேவன் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை பொருட்டாக எண்ணாமல் சிலுவையை அவர் சகித்தார் ஹல்லேலூயா இப்ரானியோ 12 அதியாயம் 5 வசனம் ऐसे लिखा है எபிரேயர் 12:5 ல ஜோ பரமேஸ்வர் அப்ன பச்சோம் கோ தாழ்னா தீதா ஹை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார் ஜிஸ்ஸே பியார் கர்த்தா ஹை 16 மே லிகா ஜிஸ்ஸே பியார் கர்த்தா ஹை உஸ்ஸே குதாவன் தாழ்னா தீதா ஹை 16 வசனத்திலே தாம் நேசிக்கிற மகனை அவர் சிட்சிக்கிறார் கேவல அப்ன பச்சோம் கோ தீதா தம்முடைய பிள்ளைகளை அவர் சிட்சிக்கிறார் தாழ்னா தீதா சிச்சிக்கிறார் பிச்சி மத அட்னா பின்னே போக வேண்டாம் குதாம் ஜோ குச்ச அமே ரக்கா ஹை பானே கே லியே தோடனா ஆண்டவ நமக்கு வைத்திருக்கிறது ஆனவைகளை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் ஆ தயார் ஹோ ஜாயே நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் 1992 மே ஏக ஒலிம்பிக் ஒலிம்பிக் நையே ஏக 400 மீட்டர் டாஷ் ஓரா தா 1992 ஆம் ஆண்டு ஒரு 400 மீட்டர் ரேஸ் ஒன்று நடந்தது உஸ்மே டெரிக் கர்க்கே ஏக வந்தா கிரேட் பிரிட்டன் சே ஆயிச்சு டெரிக் என்று ஒரு மனுஷன் கிரேட் பிரிட்டன்ல இருந்து வந்திருந்தான் ஓ தோட் மே தேஜ் தா
ஓட்டத்துல மிக வேகமாய் ஓடுகிறவர் சால் பூரா உஸ்னே பிராக்டிஸ் கி வருஷம் முழுவதும் பிராக்டிஸ் பண்ணா உஸ்னே ஹாக்கர் உஸ் தின் தோட் கே லியே தயார் ஹோ கயா அந்த ஓட்டத்திற்காக அவன் ஆயத்தமா ஷுரு ஹோ கயா ஹை ஓட்ட தொடங்கினது 2 மீட்டர் உஸ்னே சை தோடா ஹை 200 மீட்டர் ஓடினா படியா தேஜ் தாஸ் ஆகே தா வேகமாய் ஓடினா அச்சானக் உனக்கு டக்னா மே தரத் ஹோன லகே திடீர் என்று அவருடைய கணக்காலிலே வலி வந்தது எக்டமே வாங்கா ஜோ டண்டனே ஓ ஓ கடுகியா அப்படி ஓடும் பொழுது திடீர் என்று அந்த கணக்காலிலே ஒரு தசை நார் துண்டாயிருச்சு எக்டம் பெயின் ஃபுல்லோ கே மிகவும் வலி இருந்தது சமாய் கிர்படா அதே இடத்துல விழுந்தான் சாரி லோ பாகனலகி எல்லாரும் ஓடினார்கள் ஓ மெடிக்கல் டீம் ஆக்கரோஸ்க்கு மதத் கண்ணலகி அங்க மெடிக்கல்ல வந்து எல்லாரும் உதவி செய்தார்கள் உஸ்னே ஆக்கர் உஸ்கு மதத் கரன கே லியே கோஷிஷ் கர் ரஹே தே உன்னே கஹா முஜே டச் மத் கரோ உதவி செய்யும்படி எல்லாம் வந்தாங்க ஆனா என்ன தொடாதீங்கன்னு சொன்னா வோ குது கடா ஹோ கயா தானாவே எழும்பி நின்றான் ஏக் பேர் மே தோட் தோட்னே ஷுரு கர் தியா ஒரு காலிலே ஓட ஆரம்பித்தான் மகர் உஸ்கு பீச் மே சே வோ கேலரி சே ஏக மோட்டார் சே தகடா சே ஆத்மியா ஆயா தா ஆனால் கேலரியில இருந்து வாட்டர் சாட்டமான ஒரு மனுஷன் இறங்கி வந்தான் உஸ்னே அந்தர் ஆயா ஹை உள்ளே வந்து செக்யூரிட்டி கார்டு உஸ்கு ரோக்னா கோஷிஷ் கியா உஸ்கு சாரே கோ தூர் கர் தியா உஸ்னே செக்யூரிட்டி எல்லாம் நிறுத்த முயற்சித்தார்கள் ஆனால் அவர்கள் எல்லாரையும் தள்ளி விட்டு பாக்கர் ஓ வோ உஸ் ஜோ லட்கா கிரா உன்க பாஸ் கே விழுந்த அந்த பையன் இடத்துல ஓடி வந்தான் उन्होंने कहा अपर सुनना बेटा छोड़ दीजिए निबिटरे उसने कहा अपर दाम सुन रहे ना अप्पा मैं नहीं छोडूंगा ना बड़ा मारते अगर तू नहीं छोड़े तो नी बड़ा बट्टा मैं भी साथ दौड़ूंगा नानू उनको डबे ओढ़ में पापा का कंधा में उसने हाथ लगाया अप्पा मेरे का ये पोट गिटा बेटा और पापा दोनों ने क्रॉस लाइन तक खत्म कर लिया அப்பாவும் மகனுமாக சேர்ந்து அந்த முடிக்க வேண்டிய இடத்தை அதை முடித்தார்கள் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் தாலியா பஜானலே கைகளை தட்டினார்கள் மாலும் ஓகியா ஹை அந்த பிரதர் தெரிய வந்து பிதாஜி ஆயா ஹை அவருடைய தகப்பனார் வந்து உதவி செய்தது பிரே மித்ரோ ஆப்ரா மே எக் தூர் தோட் ரஹே நீங்கள நான் ஒரு ஓட்டத்தை ஓடுகிறோம் கை சமய மே கிர் படதே அனே நேரல விழுந்து போகிறோம் आगे नहीं पहुंच पा रहे हैं उन्ने போக முடியவில்லை स्वर्गीय पिता में वॉच करते रहता है परलोक देव நம்மை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் जब हम गिर पड़ते हैं आगे नहीं जा पाएंगे நாம் விழுந்து ஓட முடியாமல் தவிக்கும் பொழுது हमारा हाथ हाथ देगा நமக்கு அவர் கை கரம் கொடுப்பார் आपके मेरे लिए एक दौड़ है உங்களுக்கு எனக்கு ஒரு ஓட்டம் உண்டு उसको कदम करना है அதை முடிக்க வேண்டும் कैसे दौड़ेंगे எப்படி ஓட வேண்டும் वजन के सारे उतार के दौड़ेंगे பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து ஓடுங்க आपको दूर करके दौड़ेंगे பாவங்களை உதறி தள்ளி விட்டு ஓட வேண்டும் धीरेज के साथ दौड़ेंगे பொறுமையோடு ஓட வேண்டும் लक्ष्य को देखकर दौड़ेंगे நம்முடைய இலக்கை நோக்கி நாம் ஓடுவோம் मात्रने अभिलाषा को छोड़कर दौड़ेंगे इच्छा அடக்கமுள்ளவளாய் ஓடுவோம் பாணை के लिए दौड़ेंगे பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம் जब तक पाएंगे नहीं दौड़ते रहेंगे பெற்றுக்கொள்ள வரைக்கும் நாம் ஓடிக்கொண்டே இருப்போம் கடைசி மூச்சு வரை ஓடுவோம் खुदा நம்மை ஆசீஸ் देने के लिए प्रार्थना करें தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்கலாம் ஈஸ்வர் கே பிதா ஏ வசன் தேரே லோங்கோ தேரே ஆத்ம ஸ்தோத்ரம் வசனத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே பிரபு ஹா ஹம் லோங்க கே லியே எக் தோட் துனே நூத் கர் கர் ரகா எங்களுக்கு என்ன நீர் ஒரு ஓட்டத்தை வைத்து இருக்கிறீர் ஹமே தோட் கா கதம் கர்ண மதத் கர் இந்த ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஜானை ஓ பாரே खुदा எங்கெல்லாம் எங்களால முடியவில்லையோ தோம அமரா சங்க நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் தோட் கா கதம் கியா ஹை நீர் ஓட்டத்தை முடித்து கிறிஸ் மே துனே கோஷ்னா கே சப் குச் சமாப்த் ஹோ கயா கர்கே எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே வீரமழக்க முடித்தே பவுலஸ் பி கேதா மேரா தோட் கோ மேனே கதம் கியா ஹை பவுல் சொல்லுகிறார் நான் என் ஓட்டத்தை முடித்தேன் என்று பிரபு அமரா தோட் கோ பி ஹம் கதம் கர்ண மதத் கர் தே நாங்களும் எங்கள் ஓட்டத்தை முடிக்க உதவி செய்யும் விஸ்வாஸ் கே தோட் கோ கதம் கர்ண மதத் கர் தே இந்த விஸ்வாஸ் ஓட்டத்தை முடிக்க உதவி செய்யும் வசன தெரி லோங்க தெரி ஆத்மி சொல்தே வசனத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தில் லகாதார் காம் கர் புத்ரி இஷு கோ மகிமா கர் தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக மசீஹ் கே நாம் மே குதா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் 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 किसी को बर्थडे है वेडिंग एनिवर्सरी है आप खड़ा हो जाएगा खुदा आपका आशीष देगा हम प्रार्थना करेंगे ईश्वर के पिता जितने भी बर्थडे और वेडिंग एनिवर्सरी मना रहे हैं तेरा पवित्र आतरिय को पर बढ़ाई द नेम ऑफ फादर सन एंड द होली स्पिरिट डैडी हालेलुया ब्लेस योर पीपल आमेन ब्लेस देम टॉप ऑफ देयर हेड्स ऑन द टिप ऑफ देयर टोस गॉड्स अनॉइंटिंग फ्लो आमेन गॉड्स ब्लेसिंग्स कम अपॉन देम लॉर्ड Bless them in such a way that they may see goodness and mercy. The favor of man and the grace of God be upon your children. Amen.
मनुष्य की दया, परमेश्वर की करुणा जीवन पर उनके साथ हो नहीं पाए। अनुग्रहकारी परमेश्वर सारे अनुग्रह का आशीर्वाद दे दे, तो ऐसे काम करेगा। धन्यवाद हो मात्र नहीं परमेश्वर, हम प्रार्थना करते हैं इनका भविष्य काल में हरियाली जिंदगी होने पाए, हर एक जरूरत को पूरी कर, मसीह के नाम में प्रभु आमेन आमेन। प्रभु यीशु मसीह कृपा और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा का संकति ईसा मसीह दोबारा आने तक हम सबको साथ रहे आमेन आमेन। इन आत्मावे एकत्र स्तोत्री इन मुरले में परिशुद्ध नाम ति स्तोत्री इन आत्मावे एकत्र स्तोत्री कर्त से सगल वाले मरवाता है आमेन आमेन। सबको जय मसीह की, खुदा आपका आशीष देगा। गॉड ब्लेस यू, गॉड ब्लेस यू।